மக்களைஸ்க்குல்ல ஒரு குட்டி அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்டேட்ன்றத விட இது ஒரு லீக்கெடு வீடியோ அதாவது என்னன்னா ஆர் அண்ட் ஃபைவ் டெஸ்ட் பண்ணுற லீக்கடு வீடியோ நம்ம கிடச்சிருக்கு ஸோ நான் வி த்ரீயோட நம்ம கம்பேர் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஃபிசிக்கலாக பண்ணுறாங்க ஐ மீன் விசிபிளாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பைக் பற்றி டே டு அப்டேட் செஞ்சுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தென் கூட இருக்க பெலைக்கானு மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை அதை பற்றி வந்து வீடியோ போகணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அடிக்கல டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு ஸோ டேரக்டாக டிஎம் பண்ணுங்க வீடியோ ஃபஸ்ட் ரியர்வியூவிலே தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரியர்வியூவில் பார்க்க அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது பட் வி த்ரீயோட சைட் பை சைடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ வி த்ரீயோட சைட் பை சைட் வச்சு பார்த்தா வி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது வி ஃபோர் கொஞ்சம் பின்னாடிக்கு ஒய்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த விங்லெட்ஸ்லாம் கொஞ்சம் ஒய்டாக இருக்க மாதிரி தோடுது அந்த நீங்கள் மேலே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டாப் இது வி ஃபோரில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்குது பட் வி த்ரீல கொஞ்சம் அப்படி லைட்டாக பெண்டாகி வர மாதிரி தெரியுது ஸோ நான் வேறு ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுத்ததுலாம் அப்படி தெரியுதோ இடமோ பட் லைட்டாக பார்க்க வி ஃபோர் கொஞ்சம் ஒய்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த ரெண்டாவது நோட்டிசபிள் சேஞ்ச் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்களுக்கு வி த்ரீ அண்ட் வி ஃபோர் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ டேங்க் ஃபேரிங்ஸோட அட்டாச் பண்ணியிருக்கிறது வி ஃபோரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வி த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது பட் வி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் அட்டாச் ஆகிட்ட மாதிரி இருக்குது அந்த விரில பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸில் ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி தெரியுது பட் வி ஃபோரில் அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கிற மாதிரியே தெரியல ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து எடுத்ததுனால அப்படி தெரியுதோ என்னமோ பட் கொஞ்சம் டிஃப்ரன்சியேஷன் நல்லாவே தெரியுதுன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த வண்டியோட பெரிய சேஞ்சு இதோட வியூ டிசைன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியாது பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம ஆர் ஆர் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் நீங்கள் இந்த இமேஜ் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆர் செவனில் கொடுத்துருக்க மாதிரி சென்டரில் லைட் அந்த டிஆர்லுக்கும் நீங்கள் லைட்டாக நோட்டீஸ் பண்ணலாம் அந்த நம்ம கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு கான்சப்டை ரெடி பண்ணி இந்த டிசைன் எப்படி இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீயோட டிசைனை நம்ம பேஸாக எடுத்துக்கலாம் ஸோ அதில் ஆர் செவனோட டிஆர்எல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆர் செவனில் கொடுத்துருக்க வெர்டிகல் லைட் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வி த்ரீயை கம்பேர் பண்ணுவோம் வி ஃபோர் கொஞ்சம் ஒய்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ வி ஃபோர் கொஞ்சம் ஆக்கிட்டு அந்த சச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் ரெடி அந்த இண்டிகேட்டர் சேலோஜனில் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ என்னால் முடிஞ்ச ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் டிசைனை வந்து நான் கொஞ்சம் மேக் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஆர் அண்ட் ஃபைவ் வி ஃபோரில் வேறு நடா சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் நம்மளால் ஃபுல்லாக கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது பிகாஸ் ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரியும் நம்ம பார்க்க முடியாது பிகாஸ் ஆங்கிள் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை அண்ட் தென் ஃப்ரேம் ஹேண்டில் பார்ஸ் இல்லை பிரேக் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்துருப்பாங்க பட் இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட முடியாது வேறு ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ விசிபிளாக இருக்க சேஞ்சஸ் நான் நோட்டீஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்ஜின் வைஸ் அந்த அளவுக்கு பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க சேம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் எயிட்டின் பிஎச் பி அந்த நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வித் சில்பர் கிளச் சோ இதுல ஏதும் மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் ஸோ விவியை ஆட் பண்ணிக்கோங்க அந்த இன்னொரு ரெண்டு பெரிய டவுட் உங்க எல்லாருக்கும் இருந்திருக்கும் ஸோ ஆர் ஒன் ஃபைவ் விஷயம் ப்ளூடூத் டிஸ்பிளே கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் ரேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாகணும் பிகாஸ் கொஞ்சம் நாள் முன்னாடி எஃபிஷன் கே அவங்க ப்ளூடூத் டிஸ்பிளே கொடுக்கும்போது ஆர் ஒன் ஃபைவ் சீரீஸ்க்கு வரது கொஞ்சம் ரேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் இந்த வருஷன் ஃபோரில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ யாருக்கு தெரியும் அண்ட் தென் அப்சைட் ஃபோக்ஸ் இதுவும் வருமாடா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதுவும் கொஞ்சம் ரேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் பிகாஸ் ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீலேயே அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்குது பட் இந்தியாவில்தான் அவங்க அவைலபிள் இல்லை காஸ்ட் கட்டிங்காக அதை கட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வி ஃபோர்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் பிகாஸ் காஸ்ட் கட்டிங்காக அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஏதாவது வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் லீக்கடு வீடியோ இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக கிடச்சிச்சுன்னா நம்ம ஏதாவது பார்த்து சொல்லலாம் அந்த நாவல்தான் வீடியோட எனக்கு நம்ம வந்தாச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை டாடா பை பை